ஸோ வணக்கம் நண்பா, நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, உங்களுடைய வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சென்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஃபோட்டோ வந்து நீங்கள் தெரியாமல் டெலீட் பண்ணிட்டாலையும், இல்லைனா உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டோ இல்லைன்னா உங்களுடைய லவ்வரோ வந்து அவங்க கூட நீங்கள் சேட் பண்ணியிருக்கிறத ஏதான ஒரு கோபத்தில் வந்து நீங்கள் அவங்க சேட்டவே ஃபுல்லாக இந்த மாதிரி டெலீட் பண்ணிட்டாலையும், இல்லைனா எதான ஒரு மெசேஜ் வந்து செப்பரேட்டாக நீங்களே டெலீட் பண்ணிவிட்டு திரும்ப எடுக்க முடியுமா, அதுக்கான சான்ஸ் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்களேனா, கண்டிப்பாக 100% வந்து திரும்ப எடுக்க முடியும். நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோஸ் வீடியோஸ் மெசேஜ் எது டெலீட் பண்ணியிருந்தாலையும் எல்லாத்தையும் எடுத்துக்க முடியும். ஸோ அது வந்து எப்படின்னு தானே கேட்குறீங்க. அதுக்கு மாதிரி நீங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணலைனா லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பெல் பட்டனை வந்து ஆன் செட் பண்ணிக்கோங்க. உங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் மெசேஜ் வந்து நீங்கள் தெரியாமல் இல்லைனா தெரிஞ்சு டெலீட் பண்ணிடுறீங்கன்னா, அதை வந்து ஒரே ஒரு கிளிக்கில் வந்து இந்த மாதிரி வந்து உங்களால் வந்து திரும்ப எடுத்துக்க முடியும். இதுக்கு வந்து நீங்கள் தனியாக உங்களுடைய மொபைலில் எந்த ஒரு ஆப்புமே இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை, எல்லாத்தையும் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ அது வந்து எப்படின்னா, இதுக்காக வந்து நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்பை வந்து நீங்கள் பீட்டா வெர்ஷனில் முக்கியமாக ஜாயின் பண்ணி வச்சுருக்கணும். நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பை பீட்டா வெர்ஷனில் ஜாயின் பண்ணி வைக்கலன்னா, அந்த வீடியோ கீழே ப்ளூ கலர் இன்ஸ்டால் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் வந்து பீட்டா வெர்ஷனில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி உங்களால் வந்து வாட்ஸ்அப்பை பீட்டா வெர்ஷனில் வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு பிறகு என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்கிறேன். முக்கியமாக வந்து நீங்கள் இப்போ ஏதோ ஒரு ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து டெலீட் பண்ணிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் பண்ண வேண்டியது, செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு உங்களுடைய சேட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து பேக்கப் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. பேக்கப் எடுக்காமல் தயவு செஞ்சு இந்த மெத்தடை வந்து உங்களுடைய மொபைலில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணாதீங்க. இப்போ என்னுடைய மொபைலில் வந்து இப்போ பாருங்கள், நான் ஒரு சில ஃபோட்டோஸ் டெலீட் பண்ணுறேன், ஒரு சேட்டவே அப்படியே மொத்தமாக டெலீட் பண்ணுறேன். இப்போ என்னுடைய மொபைல் இருக்கக்கூடிய டைமை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நான் டெலீட் பண்ணதெல்லாம் உங்களுக்கு வந்து ரெக்கவரி பண்ணி காட்டுறேன், அதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. உங்களுடைய வாட்ஸ்அப்பை நீங்கள் பேக்கப் எடுத்துட்டு பின்னாடி ப்ளே ஸ்டோர் போயிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மறுபடியும் உடனே வந்து அதை இன்ஸ்டாலும் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர், ஓடிபி, உங்களுடைய பேரெல்லாம் என்டர் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்களேன்னா ஃபைனலாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும், பேக்கப் பவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல வந்து நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும், இந்த இடத்துல வந்து நீங்கள் ஸ்கிப் அப்படின்றத கொடுத்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரீஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். நீங்கள் ஒருவேளை ஸ்கிப் கொடுத்துட்டீங்கன்னா எந்த ஒரு மெசேஜுமே வராது, உங்களுடைய வாட்ஸ்அப் ஃபுல்லாக பிளாங்காக தான் இருக்கும். ஸோ மறந்துடாமல் நீங்கள் ரீஸ்டோர் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லோட் ஆகிட்டு இருக்குது, 100% வந்து முடிய வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். முடிஞ்சிட்டு பின்னாடி உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து பழையபடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி வந்து ஓப்பன் ஆகிடும். இதுக்கு முன்னாடி உங்களுடைய வாட்ஸ்அப்பில் டெலீட் பண்ண ஃபோட்டோஸ் வீடியோஸ் மெசேஜ் எல்லாமே இருக்கும். ஏன் மற்றவங்களுடைய சேட்டை வந்து நீங்கள் ஃபுல்லாக டெலீட் பண்ணுறீங்கன்னா அந்த சேட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா மெசேஜுமே உங்களுக்கு மறுபடியும் கிடைக்கும், எல்லாத்தையும் உங்களால் வந்து மறுபடியும் பார்த்துக்க முடியும். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் நீங்கள் எது டெலீட் பண்ணியிருந்தாலும் மறுபடியும் ரெக்கவரி பண்ணுறது. ஸோ அந்த மெத்தடை வந்து நீங்கள் மறந்துடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்கள் டெலீட் பண்ணது எல்லாத்தையும் மறுபடியும் வந்து உங்களால் வந்து எடுத்துக்க முடியும். இந்த வீடியோ மூலமா எப்படி வாட்ஸ்அப்பில் டெலீட் பண்ணதெல்லாம் மறுபடியும் எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு நிற்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க, ஏன்னா அவங்களும் டெலீட் பண்ணிவிட்டு எப்படி திரும்ப எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் இருப்பாங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறந்துடாமல் ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ வந்து லைக் பண்ணாலும் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களானா இனிமேல் இந்த மாதிரி போடக்கூடிய வீடியோ வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து கண்டினியூஸாக பார்க்கலாம். ஸோ ஓகே நண்பா, அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்துக்கு ரொம்ப நன்றி. நான் இதே மாதிரி அடுத்தது ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பை பை.